Satyabhama Institute of Science and Technology, Chennai. புதுச்சேரியில் வைரஸ் காய்ச்சலால் 25 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு கூறியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரஹ்மான் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் அதிக அளவு காய்ச்சல் இருப்பதன் காரணமாக அதாவது ஆரம்ப பள்ளி முதல் 8 வரைக்கும் அரசு விடுமுறை அளித்திருக்கின்றது. இது குழந்தைகளுக்காக விடப்பட்ட விடுமுறை என்றால் அதை பாதிப்பு எந்த விதத்தில் இருக்கின்றது? இது சாதாரண வைரஸ் காய்ச்சல் தான். இது வந்து பசங்க சின்ன பசங்க இருமும் போது தும்மும் போது பக்கத்தில் ஸ்கூலில் உட்காந்துருக்கிற பசங்க மேலெல்லாம் பசங்களுக்கு அந்த நோய் பரவலாம். அதனால் வந்து இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கும் மேற்கொண்டு தடுக்கிறதுக்கும் ஸ்கூலில் வந்து 1வதுலேருந்து 8வது வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. இது மூலிமா வந்து நோய் அதிகமாக பரவுறதை நம்ம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து இந்த இது வந்து ஏர் ட்ராப்லெட் அதாவது இரும்பும்போது தும்பும்போது வர அந்த காற்று மூலிமா பரவுற வியாதிங்கிறதுனால நம்ம வந்து எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கூட்டமாக இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து போகிறத அவாய்ட் பண்ணணும். இப்போ எவ்வளோ பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிகிச்சையில் எவ்வளோ பேர் இருக்காங்க? இதில் வந்து இந்த மாதம் நம்ம டெஸ்ட் பண்ணதில் 25 பேருக்கு வந்து இந்த டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது. அந்த 25 பேரில் 12 பேர் பெட்டில் இருக்காங்க, 6 பேர் குழந்தைங்க, 6 பேர் பெரியவங்க. ஆனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நுரையீரலில் ஏற்கனவே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கணும், கொஞ்சம் மூச்சோட சிரமப்படலாம். அதனால் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்களை பெட்டில் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த புதிய வகை கொரோனாவும் நாடு முழுவதும் பரவிட்டு வருது, அதை பரிசோதனை பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அதுவும் நம்ம வந்து இப்போ எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஜுரம்னு வரவங்களுக்கு வந்து கொரோனா டெஸ்ட்டும் இந்த H3N2 வைரஸும் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு பரிசோதனை பண்ண சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீவர் கிளினிக்லாம் தனித்தனியாக ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறோம். ஃபீவர் வார்டுன்னு தனியாக ஹாஸ்பிட்டல்லையும் ரெடி பண்ணியிருக்கிறோம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.